கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வணக்க வழிபாட்டில் சிறந்த வணக்க வழிபாடாகிய நோன்பை ஷஹ்ருஸ் ஸியாம் இந்த முழு மாதத்தையும் நோன்புடைய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். நோன்புடைய சிறப்புகள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு சயீதில் ஹுதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபா غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும், ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹ்விடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது. வதுகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், இந்த மாதத்தில் அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்லஸ் ஸியாம், அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது, இல்லஸ் ஸியாம், நோன்பை தவிர. ஹுவலி, ஏனென்றால் அது என்னுடையது, வஅன அஜிஸி பிஹ், நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌமு லி வஅன அஜிஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹவதஹு வஅக்லஹு வஷர்பஹு மின் அஜ்லி, அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான், அதனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம், உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாக்கும். ஏன்? நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும். நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால், நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால், இதற்கு இரண்டு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். எருஃபுஸ் என்றால் முதல் அர்த்தம் அல் ஜிமா, பெண்களோடு சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள்.
இரண்டு அல் ஃபுஹ்ஷு மினல் கௌலி வல் ஃபஅல், செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது, அதை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன் ஷாதமஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், உங்களை யாராவது திட்டினால், உங்களை யாராவது அடித்தால், நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாமா மின் ரீஹில் மிஸ்க். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. Mm-hmm.